ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். காஸ்மெட்டிக்ஸில் வந்து ஆல் நேச்சுரல், 100% நேச்சுரல், ஆர்கானிக் இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹர்பல் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, எப்படி ஹர்பலில் கெமிக்கலே சேர்த்தாமல் காஸ்மெட்டிக் செய்ய முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட்ஸ் வரும். ஸோ இதில் என்னென்னா லேபிளிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து தேவ் கிவன் ஒரு சர்ட்டன் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம லேபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ஆல் நேச்சுரல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 94-95% ஆஃப் அவர் இன்க்ரீடியன்ஸ் வந்து நேச்சுரலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்டை நேச்சுரல்னு லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சோப் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், எஸ். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் விச் இஸ் நேச்சுரல், அண்ட் அதில் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக ஹர்ப்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ அப்போது ஐ கேன் லேபிள் த ப்ராடக்ட் அஸ் நேச்சுரல். அண்ட் ஹர்பல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹர்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-5% தான் சேர்த்த முடியும். ஹர்ப்ஸாக டைரெக்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா அதனோட டோசேஜ் அதிகம் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹைட்ரோசோல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் சச் ஒரு சோப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹர்ப்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3-5% விண்டோ தான் இருக்குது. அதில் ப்ராடக்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட கான்சென்ட்ரேஷன். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ரோஜா பூ அரைச்சி போட்டோம் அப்படின்னா ஒரு 10 ரோஜா பூ தான் ஒரு சோப்பில் சேர்த்த முடியும். அதே நேரம் ரோஜாவை வந்து எசென்ஷியல் ஆயிலில் டிஸ்டில் பண்ணி எடுத்து போடும்போது ஒரு 150 ரோசஸ் வந்து ஆட் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரெண்டாவது சொன்ன சோப்போட விலையும் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் அண்ட் சாத்தியம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, த்ரூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ சோப் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி தெரிய போகுது. ஸோ திஸ் இஸ் வித் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ். அண்ட் டைரெக்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் மண்டேஸ் வெனஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து 5:00 to 6:00 ஐல் பி தேர் லைஃப். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நிறையா பேசுவோம், பிஸ்னஸ் கொண்டு வரதை பற்றி பேசுவோம். ஸோ என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நிறைய வரணும். அண்ட் இட்ஸ் அ வைட் மார்க்கெட், நிறைய பேர் இருக்காங்க அண்ட் நிறைய பேர்னால் சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் அ நியூ அண்ட் அப்கமிங் மார்க்கெட். ஸோ ஹோப் ஆல் சக்ஸஸ் ஃபார் யூ அண்ட் லெட்ஸ் மீட் ஆன் கிளப் ஹவுஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கவிராஜ் மோனசுந்தரம் சைனிங் ஆஃப். பை பை.